எறும்புக்கள் இல்லாத இடமே இல்லை வீடு செடி மரம் எல்லா இடத்துலையுமே எறும்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரே வரிசையாக போகும் ஏன் எறும்புகள் எல்லாம் ஒரே வரிசையாக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இருக்கிறது சயின்ஸ் ஷோ பொதுவாக எறும்புக்கள் எல்லாம் பெரிய காலனிஸில் வசிக்கும் அதற்கு பிற்காலத்திற்கு தேவையான உணவை முன்கூட்டியே சேகரித்து வச்சுக்கும் தன்னோட இருப்பிடத்திலிருந்து ரொம்ப தூரம் உணவை தேடி போகும் அப்படி போகும்போது தன்னோட கூட்டத்து எறும்புகள் தொலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபெரமான்ங்கிற கெமிக்கல் சென்ட் அது போகிற பாதையில் விட்டுட்டு போகும் அந்த சென்ட் பாசனையை பின்தொடர்ந்து தான் எல்லா எறும்புகளும் வரிசையாக போகுது ஒவ்வொரு கூட்டத்து எறும்புகளுக்கும் இந்த ஃபெரமான் ஸ்மெல் வேறுபடும் அதனால் தன்னோட கூட்டத்து எறும்புகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கும் இந்த ஃபெரமான்ங்கிறது சீக்கிரமாகவே எவாப்ரேட் ஆகக்கூடியது அதாவது சீக்கிரமாகவே ஆவியாயிரும் அதனால் எல்லா இரும்புகளுமே அது போகிற பாதையில் இந்த ஃபெரமான் சென்ட்டை வெளிப்படுத்திட்டு போகும் பிறகு அதற்கு தேவையான உணவை சேகரிச்சுட்டு இந்த ஸ்மெல்லை பின்தொடர்ந்து அதோடய இருப்பிடத்திற்கு சுலபமாக சென்றடையும் நீங்கள் வேண்டும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இரும்புகள் வரிசையாக போகிற இடத்துல எரேசர் வச்சோ கிளாத் வச்சோ நல்லா ரப் பண்ணிடுங்க அப்போ பின்னாடி வர எறும்பு சடனாக நின்றும் எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு எறும்புகளும் ஒவ்வொரு திசையில் போகும் இதுதான் எறும்புகள் வரிசையாக போகிறதுக்கான காரணம் நன்றி